வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பன்னீரில் ஒரு ஸ்நாக், பன்னீர் பஜ்ஜி. அதுக்கு தேவையான பொருட்கள் பஜ்ஜி மாவு, ஒரு 200 கிராம் பன்னீர், உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஒரு க்ரீன் சட்னி, அதுக்கு ஒரு கட்டு அரைக்கட்டு புதினா, அரைக்கட்டு கொத்தமல்லி, தேவையான பச்சை மிளகாய் காரத்துக்கு, கொஞ்சம் உப்பு, அரை மூடி எலுமிச்சம்பழம். இதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த பன்னீரில் இப்படி தடவி இன்னொரு பன்னீரால் இப்படி மூடி வச்சுக்கணும். இந்த மாதிரி நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பஜ்ஜி மாவு ரெடியாக கரைச்சி வச்சுருக்கேன். கடலை மாவு, அரிசி மாவு, காரப்பொடி, உப்பு, கொஞ்சம் ஓமம் இதில் சேர்த்துருக்கேன். ஓமம் சேர்த்தனால சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிடும். ஓமம் பிடிக்கலைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இதில் இந்த ஸ்டஃப் பண்ண நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரம் வந்து கருகிடும். நல்லா திருப்பி நாலாப்புறமும் நல்லா பொன்னிறமாக ஆனவுடனே எடுத்துக்கணும். பன்னீர் பஜ்ஜி ரெடி. இதை வந்து கெச்சப் கூட நம்ம சர்வ் பண்ணலாம். கெச்சப் கூட கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாரம்பரிய பொக்கிஷன்களுக்கு நன்றி, வணக்கம்.